ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக். இது தமிழ் கேமர்ஸ் பிரதர்ஹுட் ஏகே டிஜிபி. வெல்கம் பேக் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்றைக்கி உங்களுக்காக ஒரு அற்புதமான வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம் கைஸ். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் எப்படி ஃப்ரீ ஃபயரில் டாப் அப் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ அந்த இது வந்து இப்போ ரொம்பவே சிம்பிளாகிட்டாங்க ஃப்ரீ ஃபயரில். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறோம். இது வந்து பர்சனலாக கரேனாவே வந்து சொல்லுங்கள் ப்ரோ, நிறைய அதாவது சொல்லுங்கள் அப்படி உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் எல்லோரும் நிறைய பேர் வந்து இந்த சந்தேகம் இருக்கவங்களுக்கு. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் இந்த சந்தேகம் தீரணும். ஸோ எல்லாத்துக்கும் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க கைஸ். ஸோ அதனால தான் எங்களுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கோம். அண்ட் வந்து ஃப்ரீ ஃபயரில் நீங்கள் வந்து டாப் அப் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வீட்டில் வந்து பணம் கேட்குறது அதெல்லாம் வேணால், நீங்கள் ஏதாச்சும் ஆப்பு அதாவது நீங்கள் ஏதாச்சும் சேவ் பண்ணி வச்சு இந்த மணியில் மட்டும் வாங்க. தயவு செஞ்சு வீட்டிலேருந்து பணம் வாங்கி அதெல்லாம் வந்து ரொம்பவே தப்பான விஷயங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு அதை சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த வீடியோக்கு வந்து ஒரு 2500 லைக்ஸ் கொடுங்க கைஸ். அப்போ தான் வந்து நாங்கள் நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரலனாலும் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ லைக் பண்ணுங்கள் கைஸ். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷனில் வரும். அதுவும் இல்லாமல் எங்களுக்கு வந்து ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் கைஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக என்னோடய அக்கௌண்ட்டில், இது வந்து நம்மளோட தக்கு டிஜிபி தக்குன்னு ஒரு நம்ம பாய் ஒருத்தன் இருக்கான். யாருன்னு உங்களுக்கே தெரியும், நிறைய பேர் அவங்க கூட விளாண்டுருப்பீங்க. ஸோ அவனோட அக்கௌண்ட்டுக்கு தான் வந்து நம்ம இப்போ ரீசார்ஜ் பண்ண போகிறோம். இப்போ அவனுக்கு ஸ்பெஷல் ஏர்ட்ராப் வந்துருக்கு. என்ன ஏர்ட்ராப்னு பார்த்தீங்கன்னா 180 ருபீஸ்க்கு வந்து உங்களுக்கு 300 டைமண்ட்ஸ் அப்புறம் 4 வெப்பன் கிரேட் அந்த இது வந்திருக்கு. ஸோ அதில் போய் கிளிக் பண்ணிட்டு இங்கே நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கூகுள் பிளேயில் வச்சுருக்கேன். இப்போ நான் போயிட்டு இந்த ஆடு பேங்க் யூபிஐ அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இதில் நீங்கள் என்னென்ன யூபிஐலாம் ஆட் பண்ணலான்னா எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பேடிஎம், கூகுள் பே, ஃபோன்பே, பிஹெச்ஐஎம் அப்படின்னு ஏகப்பட்டது இருக்கும். இல்லைனா பேங்க்கோட யூபிஐ எதை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கூகுள் பே இப்போ யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். கூகுள் பேயில் என்ன பண்ணுன்னா, கூகுள் பேக்குள்ளே போயிட்டிங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் கிட்ட வந்து ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களோட யூபிஐ ஐடி இருக்கும். அது பக்கத்தில் அங்கே காப்பி மாதிரி ஒரு ரெண்டு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு பிக்சர் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட யூபிஐ வந்து காப்பி ஆயிரும். இல்லைனா நீங்கள் உங்கள் யூபிஐ வந்து நோட் பண்ணிட்டு நீங்கள் டைப் பண்ணுறதுனால பண்ணலாம். இது ரொம்பவே ஈஸியான மெத்தடு. அதை போய் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட யூபிஐ வந்து காப்பி ஆயிரும் கைஸ். ஸோ அதை போய் ஃபஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா யூபிஐ காப்பி ஆயிரும். ஸோ காப்பி ஆனோடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா மறுபடியும் ஃப்ரீ ஃபயருக்குள்ளே வரணும். ஃப்ரீ ஃபயருக்குள்ளே வந்தோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அப்படியே லோட் ஆகும். லோட் ஆகிட்டு ஆடிங் யூபிஐ டு இயர் கூகுள் அக்கௌண்ட் வரும். அப்புறம் ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் வந்து ஒன் டேப் பை கொடுங்க கைஸ். ஒன் டேப் பை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது நீங்கள் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் ஃபோனாக இருந்துச்சுன்னா ஒன் டேப் பை இருக்கும். இல்லைனா உங்களோட மெயில் ஐடி பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ அதை போட்டுட்டு நீங்கள் வந்து ப்ராசஸிங் ஆகும். ப்ராசஸ் ஆகும்போது என்னாகும் பார்த்தீங்கன்னா நடுவிலே சைட் பை சைடு வந்து கூகுளுக்குள்ளே போகும், அதாவது கூகுள் பேக்குள்ளே போகும். கூகுள் பேக்குள்ளே போயிட்டு அங்கேயும் வந்து ஏதோ ப்ராசஸ் நடக்கும். அப்படி இப்படின்னு கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டே இருக்கும். இங்கேயும் அங்கேயும் மாற்றி லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மிங் யுவர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வரும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அது என்ன அது ஐயோ மறந்து போச்சே, உங்களுக்கு அந்த டைமண்ட்ஸ் வந்து கிடச்சிரும். உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் கன்ஃபார்ம்டு அப்படின்னு ஒரு டைலாக் பாக்ஸ் வந்துடும். இப்போ வரும் பாருங்கள், இப்படி வந்து பிளாக் ஸ்க்ரீன் ஆகி மறுபடியும் வந்து பர்ச்சேஸ் கன்ஃபார்ம்டு அப்படின்னு வந்துவிடும். ஓகே, வந்துடுச்சு, பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடுச்சு. ஸோ பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆன உடனே உங்களுக்கு வந்துட்டு காணமே ஐயோ ஸ்பெஷல் ஆர்டர் வாங்கியாச்சு ஐயோ, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் வந்து டைமண்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப 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 சிம்பிளான மெத்தடு. ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வேறு லெவலில் வந்து டக்குன்னு டைமண்ட்ஸ் வாங்கிக்கலாம் வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ். ஸோ இதை தான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் கைஸ். ஏன்னா நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்க எந்த எப்படி டைமண்ட்ஸ் வாங்குறது அப்படின்ட்டுலாம். கண்டிப்பாக வந்து நிறைய பேர் வந்து ரீசார்ஜ் பண்ண முடியாமல் இருக்கீங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஏதாச்சும் மணி ஏர்னிங் ஆப் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். எங்களுக்கு வந்து இப்படி ஏதாச்சும் மணி ஏர்னிங் ஆப் சொல்லுங்கள், அதாவது ரொம்ப லெஜிடாக இருக்க மாதிரி. லெஜிட்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப ட்ரஸ்டட் உண்மையான மணி ஏர்னிங் ஆப்ஸ் ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னா சொல்லுங்கள் கைஸ். கண்டிப்பாக நாங்கள் சொல்கிறோம். உங்களுக்கு வந்து அது சப்போஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இது வந்து உங்களோட விருப்பம் தான். நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை பொறுத்து தான் நாங்கள் வந்து சொல்கிறதும் சொல்லாததும். யாருமே வந்து இல்லை ப்ரோ அதெல்லாம் எதுவும் வேணாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு எந்த ஆப்பும் சொல்ல மாட்டோம். ஏன்னா வந்து உங்களோட இதுக்காக தான் நாங்கள் வந்து சொல்கிறதே. சரி ஓகே, இந்த கிரேட்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கிடச்சிருக்கு, அதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, 3 days மறுபடியும் கிளிக் பண்ணுவோம். மறுபடியும் 3 days பெர்மனெண்ட்டாக கிடைக்குமா, வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லையாட்டிருக்கு, கடைசி ஒரு பாக்ஸ் தான் இருக்குது. ஓகே, வாய்ப்பு இல்லை, 3-4 பாக்ஸ் ஓப்பன் பண்ணி 10 நாள் கிடச்சிருக்கு. யூஎம்பி பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். யூஎம்பி பாக்ஸில் ஃபுல்லாக அந்த ஷார்ட் கன் தான் கிடச்சிருக்கு, அதுவும் எல்லாம் 3-3-3-3 நாளாக கிடச்சிருக்கு. ஓகே, எல்லாத்தையும் வாங்கி விட்டாச்சு. நம்ம தக்கோட அக்கௌண்ட்டை ஆட்டையை போட்டு இருக்க பாக்ஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விட்டாச்சு. பயவுள்ள காண்டாயிரும்னு நினைக்கிறேன், தெரிஞ்சதுன்னா எப்படியும் தெரிஞ்சிருக்கும்.
சரி ஓகே கைஸ் இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இதை தான் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் எப்பவுமே வந்துட்டுருக்கும். ஃப்ரீ ஃபயரு பற்றி ஏ டு செட் ஈவெண்ட்ஸ் கேம் ப்ளே அப்புறம் இந்த மாதிரி ரீசார்ஜு டைமண்ட்ஸு ஏதாச்சும் ஒரு ட்ரிக்கு அது இதுன்னு இந்த சேனலில் ஃபுல்லாக அந்த மாதிரி வீடியோஸ் தான் கைஸ் வரும். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். யோசிக்கவே யோசிக்காதீங்க, ஏன்னா நல்ல ஒரு வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கைஸ். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஓகே, இதே மாதிரி கண்டிப்பாக நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோட வந்து சந்திக்கிறோம். அடுத்த நெக்ஸ்ட் டவைஸ் யூ ஃப்ரம் டீம் தமிழ் கேமர்ஸ் பிரதர்ஹுட். எவ்ரிவன் டேக் கேர், பீஸ், ஸ்ப்ரெட் லவ். Party.